கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட ஆசிரியரை விடுவிக்கும் வரையில் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று பெற்றோர் தெரிவித்துள்ளனர். குன்னாக்கவுண்டன் பட்டியைச் சேர்ந்த மருதை என்பவர் பொம்மநாயக்கன் பட்டியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த சில நாட்களாக மாணவ மாணவிகளை ஆபாசமாக திட்டியதுடன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியை மேரி லாரா அளித்த புகாரின் பேரில் மருதை நேற்று முன்தினம் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பள்ளி மாணவர்கள் நேற்று வகுப்புகளை புறக்கணித்து பெற்றோருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் ஆசிரியர் மருதை விடுவிக்காவிட்டால் வரும் திங்கட்கிழமை முதல் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று பெற்றோர் தெரிவித்துள்ளனர். ஒரு பிள்ளைங்க கூட ஃபெயில் கிடையாது. இந்த சார் நாங்கள் விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நாங்கள் வந்து இப்போ இதுக்கு போயிட்டோம் பரிட்சை எழுத வாங்கிறதுக்கு. இந்த சார் வச்சு தான் இந்த பேரூருக்கு கூட்டி போய் நம்ம பிள்ளைங்களை பரிட்சை எழுதி கூட்டிகிட்டு வந்து திரும்படி பாடம் நடத்தி இவ்வளோ தூரம் முன்னுக்கு கொண்டு வந்ததே இதே சார் தான் அப்படின்னு இதே ஹெச்எம் டீச்சர் தான் சொன்னாங்க. இப்போ நான் பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்க. எங்களுக்கு என்னன்னா அவங்க பெட்டிஷன் கொடுத்ததே எங்களுக்கு வந்து தெரியப்படுத்திருக்கணும்ல. தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் மற்றும் சின்னத்திரை விருதுகள் வழங்கும் விழா நாளை மறுநாள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2009 முதல் 2014 ஆண்டு வரை வெளியான சிறந்த திரைப்படங்கள், சிறந்த நடிகர் நடிகையர் இயக்குநர்கள் உள்ளிட்ட விருதாளர்கள் பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி 2009 ஆண்டில் வெளியான பசங்க, 2010 ஆண்டில் வெளியான மைனா, 2011 ஆண்டில் வெளிவந்த வாகை சூடவா, 2012 ஆண்டில் வந்த வழக்கு எண் 18-9, 2013 ஆண்டில் வெளியான ராமானுஜன், 2014 ஆண்டில் வெளிவந்த குற்றம் கடிதல் ஆகிய படங்களுக்கு சிறந்த படங்களுக்கான முதல் பரிசு வழங்கப்படவுள்ளது. சிறந்த நடிகருக்கான விருது பட்டியலில் கரண், விக்ரம், விமல், ஜீவா, ஆர்யா, சித்தார்த் ஆகியோரும், சிறந்த நடிகையருக்கான பட்டியலில் பத்மபிரியா, அமலாபால், இனியா, லக்ஷ்மி மேனன், நயன்தாரா, ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோரும் முதலிடம் பிடித்துள்ளனர். சிறந்த இயக்குநர்களை பொறுத்தவரையில் வசந்தபாலன், பிரபு சாலமன், ஏ எல் விஜய், பாலாஜி சக்திவேல், ராம், ராகவன் ஆகியோர் முதலிடம் பிடித்துள்ளனர். இதேபோன்று சின்னத்திரை விருதுகள் 2009 முதல் 2013 ஆண்டு வரை வெளியான சிறந்த நெடுந்தொடர்கள் மற்றும் எம்ஜிஆர் திரைப்படம், தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 2008 முதல் 2014 ஆண்டு வரை பயின்ற மாணவர்கள் தயாரித்த சிறந்த குறும்படங்களில் பணியாற்றியவர்களுக்கான விருதாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் விருது வழங்கும் விழா நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் விருதாளர்களுக்கு அமைச்சர்கள் விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளனர். விழாவில் மொத்தம் 314 பேருக்கு 52,75,000 காசோலை, விருதாளர்களின் பெயர் பொறித்த தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விரையூர் அருகே உள்ள இசுக்கழி காட்டேரி பகுதியில் நேற்று விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது. விநாயகர் சிலைகளை எடுத்துச் செல்லப்பட்ட வாகனத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த திலீப் என்கிற 12 வயது சிறுவன் அமர்ந்து சென்றுள்ளார். வாகனத்தில் மின்சார அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்த நிலையில் மின் கசிவு காரணமாக சிறுவன் திலீப் மீது மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த சிறுவனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக 20,000 ஏக்கரில் நடவு செய்யப்பட்டிருந்த குறுவை பயிர்கள் சேதமடைந்துள்ளன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 93,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையால் நெற்கதிர்கள் சாய்ந்து முளைக்க தொடங்கியுள்ளன. 20,000 ஏக்கர் பரப்பளவில் அறுவடை செய்ய வேண்டிய பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்நிலையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை இயக்குநர் அண்ணாதுரை, மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் மற்றும் அதிகாரிகள் பயிர் பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். புத்தகரம், திருவாளபுத்தூர் பகுதிகளில் கனமழையால் சேதமடைந்து தண்ணீரில் சாய்ந்து முளைத்த குறுவை பயிர்களை ஆய்வு செய்த அவர்கள் விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்தனர்.
இதேபோன்று கீழையூர் கிராமத்தில் சுமார் 200 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு பஞ்சை எடுக்கும் தருவாயில் இருந்த பருத்தி செடிகள் மழையில் நனைந்து வீணாகியுள்ளன. இதேபோன்று கிடாரங்கொண்டான், சேமங்கலம், கஞ்சாநகரம், கருபாக்கரை, நடுக்கரை உள்ளிட்ட கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பருத்தி செடிகளும் நனைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, பெருங்காடு, நாகுடி, சுப்பிரமணியபுரம், அரசர்குளம், கட்டுமாவடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. விவசாய பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர் கீழணைக்கு வந்து அங்கிருந்து கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் சுமார் 180,000 கனஅடி வரை திறக்கப்பட்டுள்ள நிலையில் சிதம்பரம் அருகே உள்ள வீரன்கோயில் திட்டு கிராமத்தில் உள்ள வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியதன் காரணமாக பருத்தி செடிகள் அழுகியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பரமக்குடி அருகே கண்டாக்குளம் கிராமத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பருத்தி விவசாயம் நடைபெறுகிறது. பருத்தி செடிகள் நன்றாக முளைத்து காய்கள் உருவாகியிருந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியது. தண்ணீர் வற்றாததால் பருத்தி செடிகள் அழுக தொடங்கியுள்ளது. இந்நிலையில் மழைநீர் செல்ல வடிகால் இல்லாததால் இதுபோன்ற பாதிப்புகளை சந்திப்பதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கிலாந்தின் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் நாளை மறுநாள் முடிவுகள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பதவியை போரிஸ் ஜான்சன் ராஜினாமா செய்தார். தொடர்ந்து புதிய பிரதமர் பதவிக்கான தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக்கிற்கும் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் லிஸ்ட்ரஸுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. பிரதமர் பதவிக்கான ஓட்டுப்பதிவு நேற்று மாலை 5 மணியுடன் நிறைவு பெற்றது. அதில் சுமார் 2,00,000 கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்கள் தபால் மற்றும் இணைய வழியில் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் திங்கட்கிழமை நண்பகல் 12:30 அளவில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. லிஸ்ட்ரஸ் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆசிய கோப்பை தொடரின் லீக் போட்டியில் ஹாங்காங்கை 38 ரன்களில் சுருட்டி சூப்பர் போர் சுற்றுக்குள் பாகிஸ்தான் அணி நுழைந்தது. ஷார்ஜாவில் நேற்று நடைபெற்ற தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் ஹாங்காங் அணிகள் மோதின. அதில் டாஸ் வென்ற ஹாங்காங் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 193 ரன்களை எடுத்தது. அதிகபட்சமாக ரிஸ்வான் 78 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். பகாஸ்தமான் 53 ரன்கள் சேர்க்க கடைசி கட்டத்தில் அதிரடி காட்டிய குஷ்தில் ஷா 5 சிக்ஸர்கள் உட்பட 35 ரன்கள் விளாசினார். இதனையடுத்து களமிறங்கிய ஹாங்காங் அணி வீரர்கள் பாகிஸ்தானின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து நடையை கட்டினர். 38 ரன்களுக்கு அந்த அணி ஆல் அவுட் ஆக ஹாங்காங் வீரர் ஒருவர் கூட இரட்டை இலக்க ரன்னை எட்டவில்லை. இதன் மூலம் 155 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற பாகிஸ்தான் சூப்பர் போர் சுற்றுக்கு முன்னேறியது. அந்த அணி சார்பில் ஷதாப்கான் 4 விக்கெட்டுகளையும், முகமது நவாஸ் 3 விக்கெட்டுகளையும், நசீம் ஷா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் இருந்து மாயமான மயில் சிலையின் அலகில் இருந்தது மலரா அல்லது பாம்பா என்பதை ஆகம குழு ஆய்வு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அர்ச்சகர் நியமனம் தொடர்பான வழக்கில் கோவில்களில் ஆகமம் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க உத்தரவிட்டதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். அந்த குழு மயில் அலகில் மலர் இருந்தது என முடிவுக்கு வந்தால் அலகில் பாம்புடன் இடம்பெற்ற மயில் சிலையை மாற்றியமைக்க வேண்டும் எனவும், பாம்புதான் இருந்தது என்றால் சிலையை மாற்ற வேண்டிய அவசியமில்லை எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நீண்டகாலமாக நிலுவையிலுள்ள இந்த விவகாரத்தில் ஆகம குழு இந்த விவகாரத்தில் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 20% கூடுதலாக மாணவர் சேர்க்கை நடத்திக் கொள்ள உயர்கல்வித்துறை அனுமதி அளித்துள்ளது. அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15% இடங்களையும் சுயநிதி கல்லூரிகளில் 10% இடங்களையும் கூடுதலாக சேர்த்துக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர 3.5 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். மேலும் கூடுதல் எண்ணிக்கையில் மாணவர்கள் சேர ஆர்வம் காட்டுவதால் இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன.
சென்னை வேப்பேரியில் உள்ள கல்லூரியில் மயங்கிய நிலையில் கிடந்த மாணவி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏழு கிணறு பகுதியைச் சேர்ந்த மாணவி ரோஷினி சர்மா வேப்பேரியில் உள்ள ஜெயின் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வந்தார். இவர் கல்லூரியில் தனது வகுப்பறைக்கு செல்லும்போது நான்காவது மாடி பகுதியில் மூக்கில் ரத்தம் வந்தவாறு மயக்கமடைந்து கிடந்தார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உடனடியாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கீழ்ப்பாக்கத்தில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது மாணவி வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். ஓசூர் அருகே யானை தாக்கி உயிரிழந்த விவசாயியின் உடலை நடுரோட்டில் வைத்து உறவினர்கள் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள மரகட்டா கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஷப்பா தனது ஆடுகளை மரகட்டா கிராமத்தில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலத்தில் மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த யானை வெங்கடேஷப்பாவை துரத்தி சென்று மிதித்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அவரது உடலை எடுத்து வந்து மரகட்டா கிராமத்தில் நடுரோட்டில் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தங்களது கிராமத்திற்குள் யானைகள் நுழையாதவாறு மின்வெளிகளை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தினர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சிறுத்தைகள் நடமாட்டத்தால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படுகின்றனர். பேரட்டி பகுதியில் ராமன் என்பவரது வீட்டு வளாகத்தில் இரண்டு சிறுத்தைகள் நுழைந்து உலாவந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அவரது வளர்ப்பு நாய்களை குறிவைத்து சிறுத்தைகள் அங்கு சுற்றி வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து முக்கிய வீதிகளிலும் சிறுத்தைகள் உலாவத்துள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் சிறுத்தைகள் நடமாடுவதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படும் முன்பு சிறுத்தைகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென பேரட்டி கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பழனி அருகே விவசாய தோட்டத்தில் யானைகள் கூட்டம் முகாமிட்டுள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். சட்டப்பாறை பகுதியில் விவசாயிகள் கொய்யா, மா, வாழை உள்ளிட்ட பயிர்களை விளைவித்து வருகின்றனர். இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய தோட்டத்திற்குள் ஒரு வாரத்திற்கு முன்பாக யானை கூட்டம் ஒன்று நுழைந்தது. அங்கு ஒரு யானை குட்டியையும் ஈன்றது. இது தொடர்பாக விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் யானைகளால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். எனினும் ஒரு வாரமாக யானைகளை விரட்ட முடியவில்லை. கொய்யா பழங்களை பறிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வாழை, மா, கொய்யா, தென்னை மரங்களையும் உடைத்து யானை கூட்டம் சேதப்படுத்தியுள்ளன. யானைகளை பட்டாசு வெடித்து விரட்டக்கூடிய முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சட்டப்பாறையில் விவசாய தோட்டத்தில் யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய தோட்டத்திற்குள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு யானை கூட்டம் நுழைந்தது. பலரது விவசாய தோட்டங்களுக்குள் செல்லும் யானை கூட்டம் அங்குள்ள மா, வாழை, கொய்யா, தென்னை மரங்களை முறித்து சேதப்படுத்தியுள்ளது. அங்கு ஒரு யானை குட்டியையும் ஈன்றது. விவசாயிகள் தகவல் தெரிவித்ததை அடுத்து வனத்துறையினர் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே யானை கூட்டத்தின் நடமாட்ட அச்சத்தால் தோட்டங்களில் விளைந்த பழங்களை பறித்து விற்பனைக்கு அனுப்ப முடியாததால் இழப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்த காட்டெருமை 4 மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. அடார் பகுதியில் ஒரு தனியார் தேயிலை தோட்டத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் காட்டெருமை விழுந்ததாக வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு வந்த அவர்கள் ஜேசிபி உதவியுடன் கழிவுநீர் தொட்டியின் பக்கவாட்டில் மண்ணை எடுத்து வழியை அகலப்படுத்தின. ஆனால் சகதியில் சிக்கி காட்டெருமை சோர்வடைந்து நகர முடியாமல் இருந்ததால் அதன் கொம்பில் கயிற்றை கட்டி ஜேசிபி கொண்டு வந்து இழுத்து வெளியேற்றினர். பின்பு அந்த காட்டெருமை வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ரேஸ் பைக் வாங்க கஞ்சா விற்ற இளைஞரை மார்பிடத்தில் சென்ற போலீசார் கைது செய்தனர். கஞ்சா விற்றதாக சமீபத்தில் கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் சத்யா நகரைச் சேர்ந்த அஜித்குமாரிடம் இருந்தவர்கள் கஞ்சா வாங்கியது தெரிய வந்தது. இதையடுத்து மாறுவேடத்தில் கஞ்சா வாங்குவது போன்று சென்ற போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் அஜித்குமார் தனது நண்பர்களைப் போன்று பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரேஸ் மற்றும் சொகுசு பைக் வாங்குவதற்காக கஞ்சா விற்பனையை தொடங்கியது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவரிடமிருந்து ரேஸ் பைக், சரக்கு வாகனம் மற்றும் ஜல்லிக்கட்டு காளைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகளுக்கு கொரோனா பரவ வேண்டும் என கோரி வேப்ப மரத்திடம் பொதுமக்கள் மனு வழங்கினர். விவசாயிகள் அளிக்கும் மனுக்கள் மீது முறையான விசாரணை நடத்தப்படுவதில்லை என்றும் கொடுக்கும் மனுக்கள் காணாமல் போவதாகவும் அவற்றை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வேப்ப மரத்தில் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கட்டினர்.
தொடர்ந்து விவசாயிகளுக்கு நீதி இல்லை என குமரிய அவர்கள் ஊழல் அதிகாரிகள் நாசமாய் போகட்டும் என தெரிவித்தனர். தங்கள் சாபம் பலிக்க வேண்டும் என வேப்ப மரத்தை வணங்கி வேண்டிக் கொண்டனர். கேரளாவில் நெடுஞ்சாலையில் இருந்த மரத்தை வெட்டிய போது பறவைகளின் கூடு சேதமடைந்ததோடு ஏராளமான பறவைகளும் உயிரிழந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளன. மலப்புரம் மாவட்டத்தில் நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்வதற்காக சாலையோரங்களில் இருக்கும் மரங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஒரு மரத்தை அகற்றிய போது அதிலிருந்த ஏராளமான கூடுகள் சேதமடைந்ததோடு அதிலிருந்த முட்டைகளும் உடைந்து நொறுங்கின. அத்துடன் பறவைகளும் அங்கேயே மடிந்து விழுந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகளை பகிரும் பலரும் உலகிலேயே மிகவும் மோசமான உயிரினம் மனிதன்தான் என்று பதிவிட்டு வருகின்றனர். டெல்லியில் போலீஸ் என கூறி வழிப்பறியில் ஈடுபட்ட கும்பலிடமிருந்து 6 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மீட்கப்பட்டன. பஹர்கஞ்ச் பகுதியில் கடந்த 31ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை காவல்துறையினர் என்று கூறி தடுத்து நிறுத்திய கும்பல் நகையை பறித்துச் சென்றது. இது தொடர்பான புகாரின் பேரில் 700க்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் ராஜஸ்தானில் வைத்து 3 குற்றவாளிகளை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6 கிலோ தங்க நகைகள், 3 கிலோ வெள்ளிப்பொருட்கள் மற்றும் 106 கிராம் வைர ஆபரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு சென்ற நடிகர் ஆர்யாவை காண ரசிகர்கள் திரண்டனர். அவரது நடிப்பில் உருவாகியுள்ள கேப்டன் திரைப்படம் வரும் 8ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. அதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களை ஆர்யா சந்தித்தார். அப்போது கேப்டன் திரைப்படத்தினை ரசிகர்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அவரை சூழ்ந்த ரசிகர்களின் செல்போனை வாங்கி ஆர்யாவை செல்ஃபி எடுத்துக் கொடுத்தார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடல் நலக்குறைவால் சென்னை தியாகராய நகரில் உள்ள மருத்துவமனையில் பாரதிராஜா அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து 26ஆம் தேதி அமைந்தகரையில் உள்ள MGM மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார். அங்கு நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தார். இந்நிலையில் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டதால் பொது வார்டுக்கு மாற்றப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவர் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயம் காரணமாக நடப்பு ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரிலிருந்து இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜா விலகியுள்ளார். தொடரின் 2 லீக் போட்டிகளிலும் விளையாடிய ஜடேஜா வலது முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஆசிய கோப்பை தொடரில் இருந்து ஜடேஜா விலகுவதாகவும் அவருக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் அணியில் சேர்க்கப்படுவதாகவும் BCCI அறிவித்துள்ளது. காயம் காரணமாக இங்கிலாந்து வீரர் ஜானி பெஸ்டோ T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரிலிருந்து விலகியுள்ளார். கோல்ஃப் விளையாடும் போது கால் மூட்டில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க மாட்டார் என்று இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜாஸ் பட்லர் தலைமையிலான மொயின் அலி, நாலன் ஓக்ஸ் உள்ளிட்ட 14 வீரர்கள் அடங்கிய அணியின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து சொதப்பி வரும் ஜேசன் ராய்க்கு T20 உலகக்கோப்பைக்கான தொடரில் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. நீங்க குட்டியா? உங்க பேர் குட்டியா? நீங்க தான் குட்டியா? இசை பாடி வரும் இளம்
சினிமாவை கலாய்க்கும் வார்த்தையா கிரின்ஜ்? சென்டிமெண்ட் காட்சிகளும் அனல் பறக்கும் சண்டை காட்சிகளும் கிரின்ஜா. இன்று மாலை 5:30 கிடைக்கவில்லை. விதைகளின் முளைப்பு திறன் குறைந்ததால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எல்லாம் வந்து வண்டி எடுத்து வந்து என் வேதம் நல்ல வேதா என்னதான் போடு போட்டாக்க நல்ல மாசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் எல்லாம் வீதி வீதியாக கோல் வாங்கி வந்து மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க சரான்ட்டு வாங்கி போட்டோம். வருஷம் வருஷம் நாங்கள் இதை வேறு எல்லாம் வேறு சோதனை போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் அட்வான போட்டு பூரா முளைக்கல. உழவு கூலி, ஆட்கள் கூலி, விதை உரம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களில் ஏக்கருக்கு சுமார் 30,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு உரிய இழப்பீட்டினை மாவட்ட நிர்வாகம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட ஒரு சில விவசாயிகளை மட்டும் சந்தித்த சம்பந்தப்பட்ட அட்வென்டா விதை நிறுவன ஊழியர்கள் விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என சமரசம் பேசினர். சமாதானம் அடையாத சில விவசாயிகளுக்கு மிரட்டலும் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. கம்பெனிக்காரங்க வந்து சரி இதை எங்கேயும் நீங்கள் சொல்ல வேண்டாம், இதை இப்படியே விட்டுருங்க, உங்களுக்கு வந்து சோளம் 5 பாக்கெட் தந்துடுறேன், ஒரு இந்த கூலி ஆள் காசு தரேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க என்ன கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து 5-6 ஆஃபீஸ்காரங்க வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பேப்பரில் கையெழுத்து அவங்க என்ன சோடிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல, நீங்கள் கையெழுத்து போடுங்க இதை பெருசாக பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட இருந்த கையெழுத்தை வாங்கிட்டு அவங்க அந்த மாதிரி போகிறாங்க. இதுகுறித்து பெரம்பலூர் மாவட்ட வேளாண் துறை விதை தரச்சான்ற ஆய்வாளரிடம் கேட்டபோது அந்த நிறுவனத்தின் விதைகள் முளைப்புத்திறன் குறைவதற்கு தொடர் மழை காரணமாக இருக்கலாம் அல்லது களிமண் பகுதி காரணமாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். விவசாயிகள் அதிக அளவில் தண்ணீர் பாய்ச்சி இருக்கலாம் என்றும் தெரிவித்தார். இக்காரணங்களைத் தவிர வேறு எதையும்